வணக்கம். என் பேர் துரைசாமி, சாமனங்கோட்டையில் வசிக்கிறேன். தூத்துக்குடி திருப்பூர் வந்து ஆரம்பித்த காலத்திலேருந்தே எங்கள் ஊருக்கு பயன்பாடு நல்லா இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் 2014லேருந்து 2018 வரல 5 ஆண்டுகள் மழையே சுத்தமாக இல்லை. வனத்துக்குள் திருப்பூர் வந்து எங்களுக்கு காண்டாக்ட் கிடச்சிது. பட்டா பூமிக்குள்ளேயுமே கம்பிவேலி அமைச்சிக்கிற இடத்துல எங்களுக்கு வந்து செடியெல்லாம் அமைச்சு கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொது இடங்களிலும் இது வந்து ஸ்கூல் இடம், ஸ்கூல் இடத்துல வந்து கம்பிவேலி அமைச்சிருந்ததுனால இங்கேயும் வச்சு கொடுத்தாங்க. அதுக்குண்டான தண்ணி வந்து டிராக்டரை எங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க. வனத்துக்குள் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 10-20 டிராக்டர் வாங்கியிருந்தாங்க சமூக ஆர்வலர்களுடைய சப்போர்ட்டால். எங்களுக்கு வந்து சாமனங்கோட்டை புதுப்பாளையம் கிராமத்துக்காக ஒரு டிராக்டரை எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இங்கிருக்கிற ஏபிசி பாலுங்கிறவர் வந்து நிர்வகித்து அவருடைய தலைமையில் அதை செஞ்சுட்டு இருந்துச்சு. டிரைவரு சம்பளம் எல்லாமே அவங்க கொடுத்துக்கிட்டாங்க. தண்ணி மட்டும் நாங்கள் தோட்டத்தில் ஒரு பக்கம் பேசி வாங்கி இங்கே இருக்கிற பட்டாம்பூமிக்குள்ளே வச்ச வனத்துக்குள் திருப்பூருக்கு சம்மந்தப்பட்ட மரங்களுக்கு, சாலையோரங்களை வச்ச மரங்களுக்கும் தண்ணி வந்து கரெக்டாக பயன்படுத்தி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். பசுமை இருந்தாத்த மழை வருங்கிறத வந்து வனத்துக்குள் திருப்பூர் வந்து நிச்சயமாக சொல்லிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2018க்கு அப்புறம் மழை வந்து பரவலாகவே வந்து எல்லா காலகட்டத்திலும் மழை வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பேஞ்ச மழைக்கும் முன்னாடி 4-5 மாதத்துக்கு முன்னாடி நல்லாவே மழை பெஞ்சிருந்துச்சு. இப்போ லைட்டாக மழை பெஞ்சிருந்துச்சு. தண்ணி வந்து போகிற அளவுக்கு தண்ணி ஓட்டம் கம்மியாக இருந்தாலுமே அணைக்கு வந்த தண்ணி வந்து 5 மாதத்துக்கு முன்னாடியே வந்து இருந்த தண்ணியும் ஒன்றும் குறையல. அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டே பூமியினுடைய நீர்மட்டம் வந்து பசுமை புரட்சியானதுனால நீர்மட்டம் மேலே வந்துருச்சு, நீர்மட்டம் கீழே இறங்கலை. கிணத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 1600 அடி போர் போட்டாலும் தண்ணி கிடைக்காது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிணத்துல வந்து 100 அடி கிணத்துல 80 அடி தண்ணி நிற்குது, 20 அடி தான் தண்ணி இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு வந்து நீர்மட்டம் உயர்ந்துருச்சு. அதனால் எல்லா இடத்துலையும் வந்து மரத்தை வந்து தெளிவாக வச்சு காப்பாற்றி கொண்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம விவசாயம் செய்கிறபோது அந்த சப்போர்ட் கிடைக்கி தண்ணி இல்லாமல் நீரின்றி நிச்சயமாக உலகம் அமையாது. இந்த வீடியோவில் பார்த்த அந்த குளம் வந்து கௌசியா நதியினுடைய சாமந்தங்கோட்டையினுடைய அணை. அது பார்த்தீங்கன்னா சுத்தமான மழைநீர் தேக்கி வச்சுருக்கோம். அது தூர்வாரி சுத்தமாக வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து அதில் எந்த ஒரு சாக்கடை தண்ணீரோ கலக்கிறது கிடையாது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சாமந்தங்கோட்டை முருகம்பாளையம் கனியாமூண்டி வரையில் அந்த தண்ணி வந்து கிணத்துகளுக்கு நிலத்தடி நீருக்கு வந்து மிகவும் சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் இந்த ஏரியாவில் வந்து நிலத்தடி நீர் பிரச்சனையே கிடையாது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அன்றைய வறட்சிக்கு முக்கிய காரணம் ரியல் எஸ்டேட் வந்துச்சு. ரியல் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஏக்கர் காடு விற்கிறாங்க அப்படின்னா உடனே புல்டோசர் வச்சு நிரவி அத்தனை மரத்தையும் வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இருக்கிறவங்களும் வந்து கம்பிவேலி போட்டு இடத்த பாதுகாத்துக்கிட்டாங்க. மரத்தை யாரும் பாதுகாத்துக்கல. அந்த சமயத்தில் பனியன் கம்பெனி பெரிய முதலீட்டாளர்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்மளால வந்து திருப்பூர் கொஞ்சம் இதாகி போச்சு, அதனால் நாமெல்லாம் சேர்ந்து வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி ஒன்று உருவாக்கி நம்ம வந்து மறுபடியும் திருப்பி இயற்கையை நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி அவங்களும் ஒரு முடிவு எடுத்ததுனால சமூக ஆர்வலர்லாம் சேர்ந்து ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரல நடைமுறையில் படுத்திட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பூமியை வந்து தரமட்டம் பண்ணினாலுமே அங்கங்கே ஓரம் பாரம் இருக்கிற மரத்தெல்லாம் தயவு செஞ்சு வெட்டாதீங்க. வெட்டினாலும் இடஞ்சல இருந்து வெட்டினாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் செடியை வச்சு விடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அது உண்மைதான். நிச்சயமாக வச்சு கொண்டு வந்தால் மட்டும்தான் பூமியினுடைய குளிர்ச்சியானால் தான் மேகங்களெல்லாம் வந்து மழை பெய்யறதுக்கு சாத்தியமாக இருக்குமோ ஒழியா வேறு காரணமாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வனத்துக்குள் திருப்பூர் மாதிரி அமைப்பு வேறு எங்கேயுமே இந்தளவுக்கு சிறப்பாக பண்ண கிடையாது. நம்ம திருப்பூர் முதலீட்டாளர்களுடைய ஒட்டுமொத்த அத்தனை ஒருங்கிணைச்சு அதுக்குண்டான ஃபண்டு வந்து போட்டு கிட்டத்தட்ட 20 டிராக்டர் எல்லாம் வந்து சாதாரணமான வேலை கிடையாது. 20 டிராக்டர் புதுசாக எடுத்து மாதிரி எல்லா பக்கம் எங்கூர் மாதிரி பல இடத்துல கொடுத்து பல சாலையோரங்களில் வந்து வனத்துக்குள் திருப்பூர் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே வந்து அவங்க தான் நெட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. சாலையோரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்களும் வந்து பயங்கரமாக பாராட்டிட்டு போனார். அதெல்லாம் எங்களுக்கு உண்மையாகவே பெருமை தான். திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் மட்டும் அல்ல, திருப்பூர் மாவட்டம் போது உடுமலைப்பேட்டை அந்த சைடு வெள்ளகோவில் காங்கயம் அவிநாசி இந்த மாதிரி சுற்று வட்டார பகுதிகளில் பட்டா பூமி நிச்சயமாக வந்து சும்மா கிடக்குதுன்னு யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. வனத்துக்குள் திருப்பூர் தொடர்பு கொண்டு கம்பிவேலி அமைச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து செடியை வச்சு கொடுத்து தண்ணி ஊற்றுறதுக்கு உண்டான வழிவகையும் பண்ணி வளர்த்தி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து பசுமை பண்ணிட்டீங்கன்னா வருங்கால நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மிகவும் சப்போர்ட்டாக இருக்குது. மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. எதுவுமே வாங்கி எத்தனை நாளைக்கு நாம் வந்து சாப்பிட முடியும். அதனால் நம்மளும் கிட்டத்தட்ட நாமளே முயற்சி பண்ணி உருவாக்கினா மட்டும்தான் இதெல்லாம் நிச்சயமாக வாழ்நாளில் சாத்தியமாக இருக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம்.